ஈசானசர்வவித்யானாம் ஈஸ்வரசர்வபூதானாம் ப்ரஹ்மாதிபதே ப்ரஹ்மணோதிபதே ப்ரஹ்மா சிவோ வே அஸ்து சதாசிவோ தன்மகேஷாய வித்மஹே பாக்யசுக்தாய தீமஹி தன்ன சிவ பிரஜோதயாத். வேல் வேல் முருகா சிவேல் முருகனுக்கரஹரோகரா. புதியுகம் நேயர்களுக்கு இனிய காலை வணக்கம். இது உங்கள் ராசி பலன் நிகழ்ச்சி, உங்கள் ஜோதிஷாச்சாரியா ஜோதிஷ கலாரத்னம் டாக்டர் மகேஷ் ஐயர். நம்ம இந்த வருஷத்துடைய கடைசி நாள் இன்றைய தினம். அடுத்தது அடுத்த வருஷம்தான் நம்ம பார்க்க போகிறோம. நாளைக்கு நம்ம சாதாரணமாக பஞ்சாங்கம் சித்திரையிலிருந்து சித்திரை தான் வர்றது. ஆனால் நம்ம உபயோகிக்கப்படக்கூடிய நாட்களில் பார்த்துட்டோம்னா ஜனவரி பிப்ரவரி தான் நம்ம அதிகமாக உபயோகிக்கிறோம். பஞ்சாங்கங்களில் பலன்கள் சொல்கிறது சித்திரை டு சித்திரை தான் நம்ம சொல்லப்படுறது. ஆனால் இந்த ஜனவரி மாதம் இருக்கக்கூடிய கிரகநிலை பிப்ரவரி, மார்ச், ஏப்ரல், மே, ஜூன், ஜூலை, ஆகஸ்ட், செப்டம்பர், அக்டோபர், நவம்பர், டிசம்பர், மேஷம், ரிஷபம், மிதுனம், கடகம், சிம்மம், கன்னி, துலாம், விருச்சிகம், தனுசு, மகரம், கும்பம், மீனம், அஸ்வினி நட்சத்திரத்திலிருந்து ரேவதி நட்சத்திரம் வரைக்கும் இருக்கக்கூடிய பலாபலன்கள்ல நம்ம பார்க்கணும் இல்லையா. அதை நாளைய தினம் ரொம்ப அற்புதமான பலாபலன்களாக உங்களுக்காக நான் வழங்க இருக்கிறேன். நம்ம எப்பவும் ஆன்மீக தகவல் பார்க்கக்கூடிய அன்பர்கள், நண்பர்கள், பக்தர்கள், இந்த நிகழ்ச்சியில் என்னென்ன தெய்வ வழிபாடு சொல்கிறனோ அதை கடைபிடித்து சிரமங்கள் போய் நன்மைகள் பெருகி 2020 நிச்சயமான வெற்றிகரமான நாட்களாக மாறுறதுக்கு எல்லாரும் சேர்ந்து பிரார்த்தனை பண்ணிப்போம். ஆக சரி, இன்றைய தினம் பார்த்துட்டேன்னா ஒருவர் ரொம்ப பக்திமான், எப்பவுமே 3 வேளை சுவாமியை கும்பிடுவார், பூஜை பண்ணுவார், எல்லாமே பக்தி ஸ்ரத்தையோடு இருக்கிற அவருக்கு ஒரு 50 வயசு 55 வயசு எட்டும் பொழுது கண்ணு போயிடுத்து, கண்ணு மங்கிடுத்து. பரமேஸ்வர்ட்ட போய் வேண்டார், சிவசிவா சம்போ மகாதேவா, இறைவா நான் என்ன தப்பு பண்ணினேன், என் கண்ணு கொஞ்சம் கொஞ்சமாக மங்கிறதே, நான் எப்பவுமே ஒன்றைதானே வேண்டேன்னு சொல்கிறார். கொஞ்சம் நேரம் போய் படுத்துக்கிறார். அசரீதியாக அவருக்கு ஒரு காதலை தோன்றது, நீ எப்பவுமே என்னை வேண்ட, ஆனால் நீ பண்ண தப்புனால தான் உனக்கு கண்ணு மங்கிறது அப்படின்னு சொல்கிறார். பண்ணுற தப்புனால கண்ணு மங்கிறதா, நான் என்ன தப்பு பண்ணினேனே அப்படின்னு. வேறு ஒன்றும் இல்லை, உன் வசதி வாய்ப்பு உனக்கு நிறையா இருக்குது, ஆனால் உன் மனைவியோ உன்னுடைய அம்மா அப்பாவை கவனிச்சிக்கல. உனக்கு வசதியை கொடுத்தேன், எதற்காக கொடுத்தேன், உன்னை சுற்றி எல்லாத்தையும் நன்மையாக வச்சுக்கணும்னு கொடுத்தேன், ஆனால் உனக்கே தெரியாது நீ உன் மனைவிக்கிட்ட எல்லாத்தையும் கொடுத்த, ஆனால் உங்கள் அம்மா அப்பாவை சரியாக கவனிச்சிக்கல, அவள் அப்பா அம்மாவை மட்டும் கவனிச்சுண்டா, உங்கள் அம்மா அப்பா வருத்தம் அடைஞ்சா. என்றைக்குமே தாய் தந்தையருக்கு நிகரானவா யாருமே இந்த உலகத்தில் கிடையாது. பெத்தவாளை கஷ்டப்படுத்தி நீ தான தர்மம் எது பண்ணினாலும் நான் அதை ஏற்றுக்கொள்ளவே மாட்டேன்னு அந்த அசரீதியில் பகவான் சொல்கிறார். அதை கேட்ட உடனே நேராக சட்டுன்னு எந்திரிக்கிறார். மனைவியிட்ட கேட்டார், அம்மா நீ இந்த தப்பு பண்ணிட்டியான்னு கேட்டார். உடனே ஆமாங்க, கொஞ்ச நாள் நான் கவனிக்க முடியலீங்க, கவனிக்கலீங்கன்னு சொன்னா. ஐயோ, என் கண்ணு மங்கிறதுக்கு இதுதான் நான் காரணம், நேராக எங்கள் அம்மா பாட்டை எடுத்துகிட்டு போன்னு சொல்கிறார். நேராக அவள் அம்மா பாட்டை போகிறார், காலில் விழுகிறார், அபிஷேகம் பண்ணுறார், நமஸ்காரம் பண்ணுறார், அம்மாவை நம்ம மன்னிச்சுடு, நான் இவா எல்லாம் பார்த்துப்பான்னு சொல்லிட்டு சம்பாதிக்கிற வேலையை மட்டும் கவனிச்சுட்டு இருந்தேன், உங்களை கவனிக்க முடியல, இனிமே நான் கவனிச்சுக்கிறேன், நான் பார்த்துக்கிறேன், இறைவன் கொடுத்த வரப்பிரசாதம் இந்த செல்வம், இந்த செல்வம் எல்லாத்துக்கும் போகணும், உங்களை பார்த்துக்காத நான் யாரையும் பார்த்துக்க மாட்டேன்னு சொல்லி நமஸ்காரம் பண்ணி அம்மா அப்பாவை வேண்டார். அடுத்த நாள்லேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக கண்ணு மங்கிறதுலேருந்து சரியாகிறது, கண்ணு தெளிவாகிறது, ஒரு பெரிய மருத்துவரை பார்க்குறார், கண் பார்வை கிடைக்கிறது, திருப்பியும் பரமேஸ்வர்கிட்ட போய் நமஸ்காரம் பண்ணுறார். அன்னையிலேருந்து தினம் பெற்றவாளுக்கு நல்லா கவனிக்கிறார். இந்த கதை என்ன உணர்த்துறது அப்படின்னு பார்த்தா, பகா பெரியவா சொன்ன மாதிரி மாடு வளரும் போது கொம்பு வளருமா, அந்த கொம்பு வளர்றத தடங்களாக எடுத்துக்கப்படாது, அந்த கொம்பு வளர்றது எதுக்கு, தன்னை பாதுகாக்கிறதுக்காக. அப்போ இந்த செல்வம் வளரும் பொழுது நம்ம ஒவ்வொரு ஸ்டேஜ் எட்டும் பொழுது நம்ம அம்மா அப்பாவை என்றைக்குமே மனசில் நினச்சிக்கணும், இப்படித்தானே இருந்திருக்கா, என்ன வேணால் பேசட்டும், என்ன வேணால் சொல்லட்டும்னு சொல்லி அவளை சத்தியமாக கவனிச்சுக்கிறோம். நம்மளை தவிர யாருமே அவளை கவனிச்சிக்க முடியாது அப்படிங்கிற ஒரு எண்ணம் உங்களுக்கு இருக்கணும். தங்க கவனிச்சுப்பா, அக்கா கவனிச்சுப்பா, அண்ணா கவனிச்சுப்பா, அவா வீட்டில் இருக்கா, இவா வீட்டில் இருக்கான்னு சொல்லவே கூடாது, நம்ம தான் கவனிச்சுக்கணும், நம்ம தான் பேசணும். அப்படி பேசி கவனிச்சுக்கிறது உங்கள் கடமைன்னு சொல்லி இன்றைய தினம் அதைத்தான் பகவானும் ஏற்றுப்பாருங்கிற அற்புதமான செய்திகளோட இன்றைய தினத்துக்கு உண்டான சிறப்புகளை பற்றி நம்ம பார்ப்போம். 31/12/2019 ஸ்ரீவிகாரி வருடம்,
மார்கழி மாதம் 15 திருநாள் செவ்வாய்க்கிழமை. இன்றைய நட்சத்திரம் சதயம். இன்றைய திதி பஞ்சன். மாலை 4:15 வரை. பின்பு சஷ்டி. சந்திராஷ்டம நட்சத்திரம். ஆயில்யம் மகம். நல்ல நேரம் காலை 10:45 முதல் 11:45 வரை. ராகு காலம் மதியம் 3 முதல் 4:30 வரை. யமகண்டம் காலை 9 முதல் 10:30 வரை. இன்னைக்கு செவ்வாய்க்கிழமை, பஞ்சமி திதி முடிஞ்சு சஷ்டி திதியும் உண்டு. செவ்வாய்க்கிழமை யாருக்கு விசேஷம்? முருகப்பெருமானுக்கு விசேஷம். ஆறிரு தடந்தோள் வாழ்க, ஆறுமுகம் வாழ்க, வெப்பை கூறுசை தனிவேல் வாழ்க, குக்கூடம் வாழ்க, செவ்வேல் ஏறிய மஞ்சள் ஆனைதனங்கு வாழ்க, மாறிலா வள்ளி வாழ்க, வாழ்க ஷீரடியாரெல்லாம். யாவர் ஒருவர் முருக பக்தியில் ஈடுபட்டுருக்காரோ அவருக்கு எல்லா அனுக்கிரகமும் கொடுக்குறாரா முருகப்பெருமான். அப்பேற்பட்ட சிறப்பு வாய்ந்த அற்புதமான நாள் செவ்வாய்க்கிழமை. பஞ்சமியும் சஷ்டியும் சேர்ந்து வரக்கூடிய நல்ல நாள். மாலை வேளைகளில் போய் சுவாமி தரிசனம் பண்ணுறது விசேஷம். நாளைக்கும் இருக்குது சஷ்டி. ஆக அடுத்தது பார்த்துட்டேன்னா சதய நட்சத்திரம். ரொம்ப விசேஷகரமான நட்சத்திரம். சதயத்தில் தோஷம் பிடிக்க ராஜராஜ சோழனுடைய அற்புதமான நட்சத்திரம். சதய நட்சத்திரம் பார்த்துட்டேன் அப்படின்னு சொன்னால் தோஷங்கள் அன்றாதுன்னு சொல்லுவான். இந்த சதய நட்சத்திரத்தில் எலக்ட்ரிக் எலக்ட்ரானிக் கெமிக்கல் சம்மந்தமான உத்தியோகம் தொழில் பண்ணிட்டு இருக்கிறவா, கம்ப்யூட்டர் இன்ஜினியராக இருந்துருக்கிறவா, எலக்ட்ரிக்கல் சம்மந்தமாக படித்தவா, மருந்து கடை வச்சுட்டு இருக்கிறவங்களுக்கு உங்களுக்கெல்லாம் அருமையான பலன்கள் தரக்கூடிய அற்புதமான நட்சத்திரம் சதய நட்சத்திரம். பதவிகள் எதிர்பார்க்கிறவாளுக்கு பெயர் புகழ் அந்தஸ்து எதிர்பார்க்கிறவா, பல பேர் எதிரிகள் இருந்தாலும் போட்டி போட்டு ஜெயிச்சுன்னு இருக்கிறவா, நகை வேலை செஞ்சுன்னு இருக்கிறவங்க உங்களுக்கெல்லாம் ரொம்ப அற்புதமான பலன்கள் தரக்கூடியதாக இருக்கும். மைன், அதாவது சுரங்கப்பாதை, மைனில் எல்லாம் வேலை செஞ்சுருக்காங்க இல்லையா, அவங்களுக்கெல்லாம் ரொம்ப அற்புதமாக இருக்கும். ஜெம் ஸ்டோன் சம்மந்தமான வேலைகள் பண்ணிட்டு இருக்கிறவங்க அவங்களுக்கெல்லாம் விசேஷமான பலன்களை தரக்கூடிய ஒரு அற்புதமான நட்சத்திரம் சதய நட்சத்திரம். இந்த சதய நட்சத்திரத்திற்கு உங்கள் ராசி நட்சத்திரத்துக்கு உண்டான பலாபலன்களை பற்றி பார்க்க போகிறோம். மேஷராசி என்பர்களுக்கு ஆக்கப்பூர்வமாக பல காரியத்தை எடுத்து செய்யக்கூடிய அற்புதமான தினம். யார் வரவளோ வரலையோ பார்க்கவே மாட்டார். உங்களுடைய வேலையை நீங்கள் சரிமாற செஞ்சுட்டுருப்பேன். நமக்கு தெரிந்தாப்புல ஆட்களை வேலைகள் வாங்குறதுக்கு உண்டான அற்புதமான தினம். டான்ஸ் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கிறவா, டான்ஸ் கற்றுன்னு இருக்கிறவா, டான்ஸ் மாஸ்டராக இருந்துருக்கவா, கொடியோகிராஃபராக இருந்துருக்கவா, சினிமா சம்மந்தமான துறையில் இருக்கவா, நாடகத்தில் நடிச்சுட்டு இருக்கிறவா, ட்ராமா ஆர்டிஸ்டாக இருந்துட்டு இருக்கிறவா, நகைச்சுவை நடிகராக இருந்துட்டு இருக்கவா, வாய்ப்புகள் தேடுறவா, ப்ரொடக்ஷனில் இருக்கிறவா, ப்ரொடியூசராக இருந்துட்டு இருக்கிறவா, கொடியோகிராஃபராக இருந்துட்டு இருக்கிறவாளுக்கெல்லாம் அருமையான வாய்ப்புகளும் பலன்களும் தேடி வரக்கூடிய தினம் இன்றைய தினம். மேஷராசி என்பவர்களுக்கு கோபித்துக் கொள்வதை தவிர்த்துக்கிறது நல்லது. இன்றைய தினத்துக்கு உண்டான அதிர்ஷ்டமான எண் 1 நிறம் ஆரஞ்சு. வழிபாட்டுக்குண்டான தெய்வம் மகாலட்சுமி வழிபாடு, அஷ்டலட்சுமி வழிபாடு விசேஷ பலன்களை தரும் அற்புத வழிபாடு. ரிஷபராசி என்பர்களை பெருமை பெயக்கக்கூடிய நன்மையான நாள். பெரிய மனிதர்களை சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள், உயர்ந்த உள்ளம் படைத்தவர்கள்ட்ட உதவி கேட்டல்னா நிச்சயமாக உங்களுக்கு உதவிகள் தேடி வரும். நீங்கள் யாருக்கேனும் உதவி செஞ்சவாளுக்கு கண்டிப்பாக போய் நின்று அவளுக்கு உதவி செய்வேன். அதே சமயத்தில் ரொம்ப கஷ்டப்பட்டு வேலை செய்யக்கூடியவாளுக்கு நல்ல முன்னேற்றம் உண்டு. உழைப்பாளிகளுக்கு நல்ல மாற்றங்கள் உண்டு. விவசாய நிலை வச்சுருக்கவாளுக்கு முன்னேற்றங்கள் உண்டு. காய்கறி சம்மந்தமான வியாபாரம் பண்ணிட்டு இருக்கவாளுக்கு விசேஷ பலன்கள் இருக்கும். ரைஸ் மண்டி வச்சுருக்கிறவா, அரிசி சம்மந்தமான பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கிறவா, நவதானியம் வித்துன்ட்ருக்குவா, தானிய சம்மந்தமான கடைகள் வச்சுருக்குறவா, அதே சமயத்தில் பார்த்துட்டேன் அப்படின்னு சொன்னால் மூலிகை கடை வச்சுருக்கிறவங்களுக்கெல்லாம், பூஜா ஸ்டோர் வச்சுருக்கிறவங்களுக்கெல்லாம் அருமையான பலன்கள் தேடி வரும். ரிஷபராசி என்பர்கள் கோபித்து கொள்வது அறவே தவிர்த்துக்கிறது நல்லது. இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் 3 நிறம் ஊதா. வழிபாட்டுக்குண்டான தெய்வம் பைரவர் வழிபாடு, ரிஷபராசி என்பர்களுக்குண்டான அற்புத வழிபாடு. மிதுனராசி என்பர்களே ஆக்கப்பூர்வமாக பல காரியத்தை செய்யக்கூடிய அற்புதமான தினம். ஐஏஎஸ் ஐபிஎஸ் படிச்சுட்டுருக்கோம், ஃபாரின் எக்ஸ்சேஞ்சில் வேலை செஞ்சுட்டு இருக்கிறவங்க, அதே சமயம் எம்பசியில் வேலை செஞ்சுட்டு இருக்கிறவங்களுக்கெல்லாம் நல்ல முன்னேற்றங்கள் உண்டு. போட்டிகளில் கலந்துட்டுருக்கோம், கிரிக்கெட் வீரராக இருந்துட்டு இருக்கிறவங்க, டென்னிஸ் வீராங்கனையாக இருந்துட்டு இருக்கிறவங்களுக்கு, செஸ் பிளேயராக இருந்துட்டு இருக்கிறவங்களுக்கு எதிர்பார்க்கக்கூடிய எல்லா விஷயங்களும் ரொம்ப விசேஷகரமாக இருந்துட்டு இருக்கும். அப்பா அம்மாவுக்கு உதவி செய்யணும்னு சொல்லிவிட்டு படிப்பை விட்டவா திருப்பி தொடர்ந்து படிக்கிறதுக்குண்டான பாக்கியங்களும் இன்னொருத்தருடைய உதவிகளும் கிடைக்கும். கணவன் மனைவிக்குள்ளே அப்பப்போ வர பிரச்சனைகள் தீரும். புதுசாக கல்யாணமானவாளுக்கு சில விஷயங்கள்லாம் சேலஞ்சிங்காக இருக்கும், திருப்பியும் ஓரளவுக்கு மாற்றங்களை ஏற்படுத்தி கொடுக்கும். மிதுனராசி என்பர்களுக்கு இந்த தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் 9 நிறம் நீலம். வழிபாட்டுக்குண்டான தெய்வம் மதுர மீனாட்சி அம்பாள் வழிபாடு உன்னதமான பலன்களை தரும் அற்புத வழிபாடு.
கடகராசி என்பர்களை நன்மை பயக்கக்கூடிய நல்ல நாள். இன்றைய தினம் ஆயில்ய நட்சத்திரத்தில் இருக்கிறவாளுக்கு இன்னைக்கு பிரயாணத்தை தவிர்த்துக்கிறது நல்லது. சிம்ம ராசியில மக நட்சத்திரத்திலையும் தான். ஆக இன்னைக்கு புனர்பூசம், பூச நட்சத்திரத்தில் இருக்கிறவாளுக்கு வெற்றி உறுதி. பல காரியங்களில் நீங்கள் நியமித்த விஷயங்கள் அமோகமான பலன்களை கொடுக்கும். நீங்கள் இல்லாத பல பேர்த்தை வைத்து பல காரியங்கள் செய்யக்கூடிய அற்புதமான வாய்ப்புகள் பெற முடியும். பெண்கள் பியூட்டிஷியன் சம்மந்தமாக படித்தவா, டெய்லரிங் சம்மந்தமாக படித்தவங்க, வழக்கறிஞர்களாக இருந்துருக்கோ, அக்கௌண்ட்ஸ் ஆடிட்டிங் சம்மந்தமாக படிச்சுட்டு இருக்கிறவா, படித்தவா, அதை சார்ந்த தொழில் பண்ணிட்டு இருக்கிறவாளுக்கு புதிய 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 மாற்றங்களை நீங்கள் நிகழ்த்துவீங்க, நல்ல முன்னேற்றங்கள் ஏற்படுத்துவீங்க. கடகராசி என்பர்கள் ஆயில்ய நட்சத்திரத்தில் இருக்கிறவா, ஒருத்தர் இல்லாத போது அவளை பற்றி பேசுறத தவிர்த்துக்கிறது நல்லது. இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் 2, நிறம் வெண்மை. வழிபாட்டுக்குண்டான தெய்வம் பட்டினத்தார் சந்நிதி, பட்டினத்தார் சித்தர் வழிபாடு. விசேஷ பலன்களை தரும் அற்புத வழிபாடு கடகராசி அன்பர்கள். சிம்மராசி அன்பர்களே, அற்புதமான நாள் இன்றைய தினம். நிறைய சாந்த குணங்களோட பல காரியத்தை ஈடுபடுத்தி கொடுப்பீங்க. நிறைய மாற்றங்களை நிகழ்த்தணும் அப்படிங்கிற ஒரு எண்ணங்கள் உங்களுக்கு தோணி வரக்கூடியதா. வாஸ்து ரீதியாக வீடு கட்டுறது, இடமாற்றம் பண்ணுறதுக்கு உண்டான மகிழ்ச்சிகரமான தினம், கிரகப்பிரவேசம் போன்ற பல்வேறு விஷயங்களை நிர்ணயிக்கக்கூடியதாக இருக்கும். தை பிறந்தால் வழி பிறக்கும்னு எதிர்பார்த்துட்டு இருக்கிறவாளுக்கு நல்ல மாற்றங்களும் உண்டாகி கொடுக்கக்கூடியதாக இருந்துருக்கும். மக நட்சத்திரத்தில் இருக்கிறவாளுக்கு பிரயாணத்தை ஏற்படுத்துறதே தடங்கள், அதான் பிரயாணமும் பண்ண வேண்டாம். இன்றைய தினத்தை விட்டு ஓரிரு நாள் கழிச்சு அந்த காரியத்தை பண்ணிக்கணும். பூர நட்சத்திரத்திற்கு வாழ்க்கு திருமண காரியங்கள் கூடி வரும், பண விரயங்கள் தடுக்கப்படும். மேலும் உத்தர நட்சத்திரத்தில் இருக்கிறவாளுக்கு பண லாபங்கள் கூடி வரும். இன்றைய தினத்துக்கு உண்டான அதிர்ஷ்டமான என் 4, நிறம் ஊதா. வழிபாட்டுக்குண்டான தெய்வம் தாட்சாயினி, துர்கை வழிபாடு. விசேஷ பலன்களை தரும் அற்புத வழிபாடு. கன்னிராசி அன்பர்களே, உயர்ந்த எண்ணங்கள் கூடி வரத்துக்குண்டான அற்புதமான நாள். சில நேரம் சில விஷயத்துக்கு நம்ம அடிக்ட் ஆகிடும். அது எந்த பழக்கமாக இருந்தாலும் சரி, சின்ன சின்ன பழக்கங்கள் ஆரம்பித்து பெரிய பழக்கங்களாக இருந்தாலும் சரி, இன்றைக்கி செல்ஃபோனே பெரிய அடிக்ட்னு சொல்கிறாங்க. நிறைய உபகரணங்களை, எலக்ட்ரானிக்ஸ் பொருட்களை கொஞ்சம் தள்ளி வச்சுக்கிறதும், மற்றவா கூட மாட இருக்கிறவாள்கிட்ட நேரத்தை உபயோகித்து நேரத்தை அவகிட்ட பேசுகிறதும் விசேஷ பலன்களை தரக்கூடியதாக இருக்கும். என்ன விஷயமா இருந்தாலும் கலந்துரையாடல் பண்ணும்போது அதில் ஒரு பெரிய மாற்றங்கள், திடீர் முடிவுகள் நம்மளை நம்மளே எடுத்துக்கும்பொழும்போது அது நல்லது தான், தப்பு கிடையாது. இருந்தாலும் பெரியவங்ககிட்ட ஒரு வார்த்தையை சொல்லிண்டோ இல்லை பகிர்ந்துண்டோ ஆரம்பித்தோம்னா அவளுக்கு ஒரு மனமகிழ்ச்சியும் நிம்மதியும் கிடைக்கக்கூடியதாக இருந்துட்டுருக்கும். பல்வேறு விஷயங்களில் நீங்கள் எடுக்கக்கூடிய காரியங்கள் வெற்றிகரமாக இருந்துட்டுருக்கும், பணவரவுகளை ஏற்படுத்தி கொடுக்கும். இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான என் 8, நிறம் நீலம். வழிபாட்டுக்குண்டான தெய்வம் மகாவிஷ்ணு வழிபாடு. விசேஷ பலன்களை தரும் அற்புத வழிபாடு. துளாராசி அன்பர்களை, அன்பும் ஆதரவும் கூடி வரத்துக்குண்டான நல்ல நாள் இன்றைய தினம். இன்றைய தினத்தில் சொந்த பந்தங்கள்லாம் சந்திப்பில் டக்குன்னு வேலையை விட்டு நிற்கிறது அறவே தவிர்த்துக்கிறது நல்லது. ஒரு இடத்த விட்டு இன்னொரு இடம் மாற்றம் பண்ணும்போது மற்றவா இருக்கா, என் நண்பர் இருக்கா, அவா இருக்கா, இவா இருக்கான்னு சொல்லிட்டு போகிறதும், அதுமாதிரி வெளிநாடு யாரையாவது நம்பி போகும்போது ஒன்றுக்கு ரெண்டு முறை யோசித்து கொண்டு இவா இல்லாத வேற யாரையாவதையும் தெரிஞ்சு வச்சுட்டு அதுக்கப்புறம் போய்க்கிறது நல்லது. துளாராசி அன்பர்கள் நிறைய காரியங்களில் அமோகமான வெற்றிகள் உண்டு. படிப்பில் முக்கியத்துவம் கொடுத்து அதன் மூலமாக பெயர் புகழ் அந்தஸ்தும் பெற்றவாளுக்கு பெரிய பெயர் வாங்கி கொடுக்கறதுக்குண்டான வாய்ப்புகள் நிறையா இருந்துருக்கு. அரசியல் ரீதியாக புதிய பதவிகள் கிடைக்கிறதுக்குண்டானதாக இருக்கும். திடீர் மாற்றம் மக்களுக்கும் அதே மாதிரி உங்களை சார்ந்தவங்களுக்கும் ஒரு பெரிய மாற்றத்தை கொடுக்கக்கூடியதாக இருந்துருக்கும். இன்றைய தினம் துளாராசி அன்பர்களுக்கு உண்டான அதிர்ஷ்டமான எண் 9, நிறம் நீலம். வழிபாட்டுக்குண்டான தெய்வம் குருவாயூரப்பர் வழிபாடு. விசேஷ பலன்களை தரும் அற்புத வழிபாடு துளாராசி அன்பர்கள். விருச்சிகராசி நேயர்களே, பிரயாணத்தின் மூலமாக மகிழ்ச்சி அடையக்கூடிய அற்புதமான தினம் இன்றைய தினம். நிறைய விஷயங்களில் பிரயாணம் பண்ணுவேல் திடீர் பிரயாணங்கள் மன மகிழ்ச்சியை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். குலதெய்வ வழிபாடு, இஷ்டதெய்வ வழிபாடு, கோ பூஜைகளுக்கு அட்டன் பண்ணுறது, விளக்கு பூஜைகளுக்கு அட்டன் பண்ணுறது, கோயிலில் போய் உளவார பணி பண்ணுறது, இதன் மூலமாக மகிழ்ச்சி அடையக்கூடிய தினமாக இன்றைய தினம் உண்டு. வரக்கறிஞராக இருந்துட்டு இருக்கிறவங்க, ஆடிட்டராக இருந்துட்டு இருக்கிறவங்க, இரும்பு சம்மந்தமான துறைகளில் இருந்தவங்க, லாஜிஸ்டிக் சம்மந்தமான துறைகளில் இருந்திருக்கவங்க, நகை கடை வச்சுட்டு இருக்கிறவங்க, ஸ்டேஷனரி ஷாப் ஃபேன்சி ஷாப் வச்சுட்டு இருக்கிறவங்க, கோயிலில் பூஜா ஸ்டோர்ஸ் வச்சுட்டு இருக்கவங்க, உணவு சம்மந்தமான கூடங்கள் வச்சுட்டு இருக்கவங்களுக்கெல்லாம் அருமையான பலன்கள் தேடி வரும். அரசாங்க கான்ட்ராக்ட் எதிர்பார்த்த வாழ்க்கை வெற்றியும் உண்டு. இன்றைய தினம் விருச்சிகராசி என்பவர்களுக்கு உண்டான அதிர்ஷ்டமான எண் 1, நிறம் பல வர்ண நிறம். வழிபாட்டுக்குண்டான தெய்வம் திருத்தணி முருகப்பெருமான் வழிபாடு. உன்னதமான பலன்களை தரும் அற்புத வழிபாடு. தனுராசி என்பர்களை, நல்ல சொல்லாக இன்றைய தினத்தில் ஏற்படுத்தி கொடுக்கும். யாராவது உங்ககிட்ட உதவி அல்லது நல்ல விஷயமாக கேட்க வந்தால் நீங்கள் ரொம்ப அழகாக வாளுக்கு எடுத்து சொல்லி எது நல்லது எது கெட்டதுன்றது புரிய வச்சு அனுப்புவேல். தனுராசி என்பர்களுக்கு இன்னைக்கு இடம் பொருள் வீடு மனை வாகனங்கள் பழைய பொருட்களை கொடுத்து புதுசாக ஏதேனும் வாங்குறதுக்குள்ளான யோகங்களும் இருக்கும். பெற்றவாளை பார்த்து கொண்டு சந்தோஷப்பட்டு அவளுக்கு என்னென்ன தேவையோ பார்த்து இருந்து செய்யக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. யாரானும் தூரத்தில் அவளுக்கு உடம்பு செல்ல அவளுக்கு ஏதாவது
உபாதைகள் அப்படின்னா நீங்க உட்கார்ந்து கவலைப்பட்டு இருப்பீர்கள். இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் 8, நிறம் நீலம். வழிபாட்டுக்குண்டான தெய்வம் பைரவர் வழிபாடு, பிரத்யங்கரா வழிபாடு, விசேஷ பலன்களை தரும் அற்புத வழிபாடு தனுராசி அன்பர்களே. மகராசி அன்பர்களே, பாசமான நாள், ரொம்ப நாள் சந்திக்காத நண்பர்களை சந்திக்கக்கூடிய அற்புதமான வாய்ப்புகள், பணவரவுகள் கூடி வரக்கூடிய தினமாக இருக்கும். யார்ட்டினும் பணம் கொடுக்கறது, பேங்குக்கு போகும்பொழுது இதை வைத்துக்கொள்ளும்னு சொல்லும்போது அதில் பணத்து விஷயங்களில் கவனம் என்பது தேவை. வீட்டில் எந்த விஷயமா இருந்தாலும் மூணாவது மனுஷால எந்த இடத்துக்கு வைக்கணுமோ அந்த இடத்துல வைக்கணும். ரொம்ப அன்பு பாசம் காமிச்சா வாட்டை எல்லாத்தையும் பகிர்ந்துக்கிறது, அறவே தவிர்த்துக்கிறது நல்லது. உங்கள் குடும்ப விஷயத்தை வெளியில் சொல்லும்போது ஒன்றுக்கு ரெண்டு முறை யோசித்து சொல்லணும். இவாட்டை நம்ம சொன்னால் நம்ம மன ஆறுதல் கிடைக்கணும், அதுதான் நம்மளுடைய வீக்னஸாகவும் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படுத்தி கொடுக்கும். அவளுடைய அட்வான்டேஜ் ஜாஸ்தியாகக்கூடிய சூழ்நிலைகளும் ஏற்படுத்தி கொடுக்கும். மெடிக்கல் ஷாப் வச்சுருக்கோம், டாக்டராக இருந்துருக்கிறவாளுக்கு அற்புதமான பலன்கள் கூடி வரும். இன்ஜினியரிங் படிச்சுருக்கிறவாளுக்கு நல்ல முன்னேற்றங்கள், வேலை வாய்ப்புகள் தேடி வரும். இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் 2, நிறம் வெண்மை. வழிபாட்டுக்குண்டான தெய்வம் விநாயகர் வழிபாடு, மகரராசி என்பவர்களுக்குண்டான அற்புத வழிபாடு. கும்பராசி என்பர்களே, நிறைய விஷயங்களில் யோசிச்சு யோசிச்சு செயல்படுவீர்கள். இனி என்னென்ன பண்ணணும், என்னென்ன மாற்றிக்கணும் அப்படிங்கிற யோசனைகள் உங்களுக்குள்ள தோணிகிட்டே இருக்கும். ஆன்லைன் சம்பந்தமான பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கோம், டீச்சிங்ல இருந்திருக்கோம், அரசாங்க உத்தியோகத்தில் இருந்திருக்கோம், அரசாங்கத்தில் பெரிய பதவி வகிக்கக்கூடியவாளுக்கு நல்ல முன்னேற்றங்கள் தேடி வரக்கூடியதாக இருந்துருக்கும். ஹாஸ்பிட்டல் வச்சுருக்கோம், லேண்ட்லார்டாக இருந்துருக்கிறவங்க ஒரு காம்ப்ளெக்ஸ் கட்டி வைத்துருக்கோ, அதே சமயத்தில் கல்யாண மண்டபம் வச்சுருக்கவாளுக்கெல்லாம் பெரிய பலன்கள் கூடி வரக்கூடியதாக இருந்துருக்கும். மேலும் மேலும் தொழில் பெருக்கங்கள் உண்டு. குடும்பத்தில் சில விஷயங்கள்லாம் பெரியவங்களுக்கு கவனம் என்பது தேவை, ஆரோக்கியத்தில் அக்கறை என்பது தேவை. அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண் 9, நிறம் ராமர் பச்சை. வழிபாட்டுக்குண்டான தெய்வம் மதுரை மீனாட்சி அம்பாள் வழிபாடு, கும்பராசி என்பவர்களுக்குண்டான அற்புத வழிபாடு. மீனராசி என்பர்களை, வரவுகள் கூடி வரத்துக்குண்டான நல்ல நாள் என்ற தினம். இந்த தினத்தில் மகிழ்ச்சி அடையக்கூடிய தினமாக இருந்துருக்கும். சில நேரம் மற்றவங்களுக்கு புரிஞ்சுக்கலன்னு அப்பப்போ மன கஷ்டப்படுவேன். சின்ன சின்ன வார்த்தைகள் சண்டைகளை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். கொஞ்ச நேரத்தில் அது மாறிடும். என்னதான் இருந்தாலும் சம்பாதிச்சிட்டேன் அப்படிங்கிற ஒரு தைரியம், கையில் காசு இருக்கும்போது ஒரு மன மகிழ்ச்சி கொடுக்கும் இல்லையா, அப்போ மன மகிழ்ச்சி கொடுக்கக்கூடியதாக இருந்துட்டுருக்கும். பல்வேறு விஷயங்கள் நீங்கள் பண்ணக்கூடிய காரியங்கள் உங்களை ரோல் மாடலாக வச்சு பிறர் வரத்துக்குண்டான வாய்ப்புகள் நிறையா இருந்துருக்கும். நிறைய விஷயங்கள் இனிமேல் மாறுபடணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தோடு செயல்படுவில் உங்களுக்கு அது வெற்றியும் கொடுக்கக்கூடியதாக இருக்கும். இரவு நேர பிரயாணத்தை தவிர்த்துக்கிறது நல்லது. இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் 6, நிறம் வெண்மை. வழிபாட்டுக்குண்டான தெய்வம் மன மகிழ்ச்சி தரக்கூடிய பழனி ஆண்டவர் வழிபாடு, தண்டாயுதபாணி வழிபாடு, விசேஷ பலன்களை தரும் அற்புத வழிபாடு. 12 ராசிகளுக்கு உண்டான பலாபலன்கள் பார்த்துட்டோம். அடுத்தது ஆன்மீக தகவல். 2019 இன்னைக்கு கடைசி நாள். இந்த ஆன்மீக தகவல் தாந்திரிக பிராயசத்தை நம்ம பார்க்க போகிறோம். அடுத்தது அடுத்த வருஷம் நாளைக்கு பார்க்க போகிறோம். ஆன்மீக தகவல் உங்களுக்கு சொல்ல போகிறேன். 2020 உங்களுக்கு நிறையா ஆன்மீக தகவல் நான் சொல்லணும். இறைவனுடைய அனுகிரகத்தில் நிறையா காரியங்கள் வெற்றி பெறணும்னு பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். சரி, இன்னைக்கு ஆன்மீக தகவல் தாந்திரிக பிராயசத்தில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தா, எல்லாருக்கும் பணக்காரராகணும், எல்லாருக்கும் பண வசதி பெறணும், எல்லாருக்கும் என் குழந்தைகள் மிகப்பெரிய இடத்துல இருக்கணும்னு ஆசை இருக்கு இல்லையா, இந்த மாதிரி ஆசை இருக்கிறவாளுக்கு இந்த மந்திரம் ரொம்ப விசேஷகரமான மந்திரம். ஓம் குபேராக்ஷியை நமக, ஓம் குபேராக்ஷியை நமக, ஓம் குபேராக்ஷியை நமக, ஓம் குபேராக்ஷியை நமக, ஓம் குபேராக்ஷியை நமகங்கிற ரொம்ப விசேஷகரமான மந்திரத்தை கையில் லேசாக மஞ்சள் வச்சுண்டு, மஞ்சளை லேசாக என்ன பண்ணோம், தண்ணியில் குழச்சி மஞ்சளை லேசாக, நீங்கள் எப்படி மருதாணி வச்சுப்பேன் அது மாதிரி மருதாணி மஞ்சளை வச்சுண்டு, அந்த இடத்துல லேசாக ரெண்டு குங்குமத்தை வச்சு இந்த கையை பார்த்து இந்த மந்திரத்தை மகாலட்சுமியினுடைய படத்தை பார்த்து நேர காலமே வேண்டாம், பிரம்ம முகூர்த்தம், சந்தி வேலை, மத்தியானம் எப்பவுமே இந்த மந்திரத்தை ஜபிச்சுக்கிறது ரொம்ப விசேஷம். பஸ்ஸில் போகும்போது மனசில் சேன் பண்ணிகிட்டே இருக்கலாம், காரில் போகும்போது மனசில் சேன் பண்ணிகிட்டே இருக்கலாம், நீங்கள் மெட்ரோவில் போகும்போது சேன் பண்ணிகிட்டே இருக்கலாம், நீங்கள் வாகனத்தில் போகும்போது சேன் பண்ணிகிட்டே இருக்கலாம். அதே சமயத்தில் உழைப்பும் ரொம்ப முக்கியம். இது இரண்டும் சேர்ந்து வர மிகப்பெரிய ரிச்சஸ்ட் மேனாக மாறுறதுக்கு இந்த மந்திரம் உதவிகரமாக இருந்துருக்கும். செல்வத்தை செழிக்கிறதுக்கும் இந்த மந்திரம் உதவிகரமாக இருந்துருக்கும். ஆனால் நம்ம ஜாதகமும் அதுக்கு ஒத்துழைக்கணும். ஆக பாபங்கள் போய் தர்மங்கள் பெருகி செல்வங்கள் கூடி வந்து எல்லா விஷயங்களையும் நிறைவேற்றுறதுக்கு இந்த மந்திரம் உதவிகரமாக இருக்கும். 2019 ராசி பலன் நமக்கு பூர்த்தியாகிறது இன்னையோட. மீண்டும் 2020 நாளை நம்மளுடைய ராசி பலன் நிகழ்ச்சியில் பிரத்யேகமாக உங்களுக்குன்னே 2020 எப்படி இருக்குங்கிற விஷயமும் அதே சமயத்தில் பார்த்துட்டேன்னா ஆன்மீக தகவலும் சேர்ந்து பக்தி பிரச்சாரத்துடன் எல்லா காரியங்களும் எல்லாம் நிறைவேறி நோயற்ற வாழ்வும் குறைவற்ற செல்வம், அன்பகலாத மக்களும், மஞ்சமில்லா உழைப்பும், உழைப்புக்கேற்ற உதவியும், இடவிடா முயற்சியும், இணையில்லாத போலும்,
நீண்ட ஆயுளும் பெற்று பல்லாண்டு 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 இறைவனுடைய பூர்ணமான அனுகிரகத்தை பெற வேண்டி மீண்டும் நாளை சந்திக்கும் வரை உங்களிடம் இருந்து விடைபெறுவது ஜோதிஷாச்சாரியர் ஜோதிஷ கலாரத்னர் டாக்டர் மகேஷ் ஐயர். வேல் வேல் முருகா, வெற்றிவேல் முருகனுக்கு கரகரோகரம். நன்றி.